get a mouse, cause I'm an albatross. So, hi guys, நான் தாங்க ஜெஃபிருக்கேன். ஸோ இந்திரா நான் பார்க்க போகிற ஜெஃபின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு எல்லாரும் என்ன முறைக்கிறது தெரிகிறது அண்டு புரிகிறது ஏன் முறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சாரிக்கேன். இந்த வீடியோ மட்டும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எல்லாத்தையுமே தெளிவாக வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் விட்டையும் போய் பார்த்துட்டு வந்துடும். சரியா இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ ஒன் டே ஆகோ, டூ டே ஆகோ, செவன் டே ஆகோ, ஓகே இதை விட்டு அப்படியே இப்படி தரலன்னா ஒன் மந்த் ஆகோன்னு போயிடுது, அப்படியே கீழே போனால் டூ மந்த் ஆகோன்னு போயிடுது, ரெண்டு மாசம் மூணு மாசமா எங்கடா போனேன்னு கேட்டீங்கன்னா நான் ரீசன் சொல்லலாம், இவ்வளவு நாள் இதனால போடலதுனால போடலன்ட்டு. ஆனா மூணு மாசமா போடலன்றது நீங்க கேக்குறது வந்து அண்டர்ஸ்டாண்ட். சரி ரைட்டு, எல்லாத்தையும் விடுவோம். இவ்வளவு நாள் நம்ம பண்ண தப்பு, அதாவது தப்புன்னு வந்துட்டு வீடியோ போடாம ஆக்டிவா இல்லாததான் நான் தப்புன்னு சொல்றேன், நீங்க நினைச்சுக்காதீங்க. ஓகே அதெல்லாம் வந்து நம்ம திருத்திக்கலாம். நம்ம பசங்களை வந்து எப்படியா கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு லைவ் வருவேன் நானும். அதாவது ஒரு ரெண்டு நாளா வந்ததை வந்து நான் இங்க வந்து நான் சொல்லிக்கிறேன், ரெண்டு நாளா நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்தப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அடுத்த நாள் எக்ஸாம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் லைவ் வந்திருந்தா கேக்குறான், ப்ரோ நீ உயிரோட தான் இருக்கியான்னு ஒரு பத்து கமெண்ட்ல அஞ்சு கமெண்ட் இப்படி வந்துருது, உயிரோட தான் இருக்கியான வேற ஒரு கேள்வி. அதுல வந்துட்டு மத்த பேர் வந்துட்டு ஆமா நீ யாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. என்னோட மாடரேட்டர்ஸ் என்ன பாப்பாங்க பாருங்க. ஓகேங்க, ஓகே ஓகே ஓகே. இவ்வளோ நேரம் ஏன்னா நீ கீழே பார்த்தே பேசுறேன்னு கேட்டீங்கன்னா ஏங்க மறந்துட்டேங்க, வீடியோ பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இந்த மானிட்டர் பார்க்கணும், அட்லீஸ்ட் இந்த கேமரா உங்களையாச்சும் பார்க்கணும், ஏதோ நினப்பில் இங்கே 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 இது டேபிளெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நேரம் உங்களை பார்த்து பேசுகிறேன். ஸோ வந்துட்டு இப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணலாம், அதாவது இவ்வளோ நாள் நான் பண்ண தப்போ வந்து நான் திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா உங்களுக்கு வந்து கிவ் அவே அப்படின்னு சொல்லக்கூடாது, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் என்னால் அப்பப்போ முடிஞ்ச ஹெல்ப் வந்து உங்களுக்கு பண்ணலான்னு இருக்கேன். என்னடா கேட்டிங்கன்னா ரெடீம் கோச் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், என்னோட இன்ஸ்டா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னடா இப்போ பாரு இன்ஸ்டா இன்ஸ்டான்றீங்கன்னா கேளுங்க, முக்கியமாக கேளுங்க, இன்ஸ்டாவில் வந்துட்டு வீக்லி த்ரீ டைம்ஸ் ஆர் ஃபோர் டைம்ஸ் வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு ரெடீம் கோட் வந்து என்னோட ஸ்டோரியில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு ரெடீம் கோட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அந்த ஸ்டோரி எங்கள் ரவுண்டாக காட்டல, அது கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு ஒரு ரெடீம் கோட் இருந்தால் நிறைய பேர் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, ஐ மீன் மிஸ் பண்ணிட்டுன்னுவாங்க, நாலு ரெடீம் கோட் லைன் பை லைனாக வந்துடும். ஸோ உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஓகேவா. ஸோ இப்போ டேரெக்டாக வளவல் நம்ம இதுக்கு இது வித்தியாசமாக எதோ பேசுகிறோன்னு சொல்லிட்டு புரிய தோணுதுல, சரி நம்ம அந்த வளவல்னு பேசாமல் கண்டென்ட் குள்ளே போயிடும். ஓகேவா ரைட்டு, ஆமாம் என்ன கண்டென்ட்டு உள்ள வந்தோம், ஆஹா ஏங்க கண்டென்ட் என்னே மறந்துடுச்சு, ஐயோ சாமி. சரி ஓகே, இப்போ என்ன வந்து கண்டென்ட் என்றால் நான் சொல்லிவிடுகிறேன். ஓகே நம்மளோட ஐடி வந்துட்டு ஒரு காலத்துலலாம் போடும், இருக்க வர எல்லா ஈவெண்ட்டையும் வந்து எடுத்துட்டு வீடியோ போடுறது அப்படிலாம் இருந்த காலம் அந்த ஏஜெஃபி தான் நான். இப்போ என் ஐடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எலைட்டு முடிக்கிறக்கே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் என்றால் இங்கே பார்த்தா தெரியும். போன லைட்டில் ஐ மீன் கொஞ்சம் முன்னாடி லைட்டில் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அப்படி கிளைம் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து ஐடியை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்துட்டு எங்கட இதுக்குள்ளேயே போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ மணி என்னன்னு உங்களுக்கு காமிச்சாக வேண்டும் வெயிட். ஸோ மணி பாருங்கள், மூணு மணி, மூணு மணி, இன்றைக்கி எனக்கு எக்ஸாம் இருக்குது, தூங்கலை படிக்கலை, உட்காந்து வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கேன்னா சே உங்களுக்காக நான் இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கேன், அதனால ஒரு ஏர் லைக் பண்ணிடுங்க. ஓகேவா, ரெண்டாவது இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணும், அதோட மெயினாக வந்துட்டு இந்த வீடியோக்கான ரிவ்யூ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லி ஆகணும், ஏன்னா நான் கடைசியில் சொன்னால் நீங்கள் பண்ண மாட்டீங்க, அதனால் சொல்கிறேன். நேரடியாக உங்களை பார்த்து கேட்கறல கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த மாதிரி கண்டென்ட் போடலான்றது ஒப்பீனியனும் சொல்லிடுங்க. சரி ஓகே ரைட், ஓகே ஆரம்பிக்கலாமா இந்த ஆமாம் இந்த டபுள் ஐ மீன் இந்த M10 வந்து கண்டிப்பாக நான் எடுத்துருவேன். ஸோ அது வந்துட்டு லைவில் எடுக்கலாமா உங்கள் மாதிரி உங்களுக்கு வீடியோ போடணும் மாட்டேங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வள வளன்னு பேச வர இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, நான் என் தாக்கிலேயே பார்க்குறேங்க, மன்னிச்சுக்கோங்க சரியா, சாரி. ஓகே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு கன் ஸ்கின்ஸ் வந்து என்கிட்ட வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஆனாலும் வந்துட்டு இந்த டிஸ்கவுண்ட் விட்டுருந்தனால வந்துட்டு எனக்கு மனசு கேட்கல. சரி ஓகே நம்ம டில்லாத வந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்கிட்ட ஏகப்பட்ட கிரேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கும்னு நினைக்கிறேன், இருக்கும், அதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். கரீனா வந்து நம்மளுக்கு என்னென்ன சதி பண்ணுறானுங்க அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணுறோம், தராங்களா இல்லையா அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே இது என்ன எட்டு கிரேட் இருக்கிறது. ஸோ ஓகே பிளட் மூன்ஸ் கேரே ஐடியில் இல்லையா, சூப்பரில், சரி ஓகே இருங்க சுற்றுவோம், எட்டு கிரேட் இருக்குது, டக்கு டக்குன்னு சுற்றிடுவோம், உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணுன்றக்காக மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கான லைக் டார்கெட் வந்து சொல்லவே இல்லை, 30K likes. நீங்களாம் பெரிய ஆள், போட்டு விடுங்க போட்டு விடுங்க, ஏன்னா நம்மளுக்குள்ளே இவ்வளோ பார்த்து அப்படியே பழகணும். சரி ஓகே கங்க்ராச்சுலேஸ் வர ஐனோ ஐனோ, சரி ஓகே ரைட்டு, டப்பு டப்புன்னு ஓப்பன் பண்ணுறோம், தரீங்கன்னா தாங்கடா இல்லைனா போங்கடா அப்படின்னு சொல்லிடலாம். இது ஸ்கேனரா நானும் என்னடான்னு பார்க்குறேன். ஓகே இல்லை வந்துட்டு ஐயோ ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கிறது. சரி இது என்ன போய்
என்னடா கன்ஸ் எனக்குள்ள வேற ஒரு தெரியும் சரிங்க M4A1 இந்த M4 நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு ஏசி இது ஒரு மூணு கிரேட் இருக்கு ஓப்பன் தரமாட்டாங்க தெரியும் இன்னைக்கு வந்துட்டு ஒரே ஒரு கன் ஸ்கின் பர்மனன்ட் தரானுங்களான்றது தான் பார்ப்போம் அதுதான் வந்து டார்கெட்னா நிறைய இவ்வளோ கிரேட்ஸ் இருக்கு அது போக வந்து நம்ம டைமண்ட்ஸும் போட்டு சுற்றுவோம் சரியா பார்க்கலாம் இருங்க எவ்வளோ நேரம் ஆகுது இப்போ எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது இங்கே 2.5 நிமிஷம் ஓடிச்சா 2.5 நிமிஷம் ஐயோ எவ்வளோ நேரம் கரெக்டாக தெரிலங்க நீங்கள் எவ்வளோ நேரம் ஓடிச்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அம்பட்டு தான் உங்களுக்கு டாஸ்க் ஓகே ஓகே நம்மளுக்கு ஒரு ஸ்கின் தருவானா அப்படின்றானுங்க இது என்கிட்ட ஆல்ரெடி பெர்மனெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் டூட் பேக்கர் இதுவும் பெர்மனெண்ட்டா ஐயோ சரி ஓகே இருங்க ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்ருவோம் அப்பல அடுத்தது அடுத்தது இன்னைக்கு ஒரு பர்மனெண்ட் ஆச்சு ஒன்று ஒன்று ஹேங் ஆகாம ஐயோ பர்மனெண்ட் கிடைச்சிச்சுக்க நீங்கள் பார்த்தீங்களா ஸ்லோ பண்ணி பாருங்கள் இருங்க நான் போட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா அங்கே பர்மனெண்ட் இருக்குதே ஆனால் வந்துட்டு ஐயோ நான் ஏதோ அவசரத்தில் வந்து எப்படி தந்திருக்க மாட்டானுங்க சரி உங்க அடுத்து அடுத்து இதே ஃப்ளோவில் போய் நம்ம அடுத்த பர்மனெண்ட்டாக எடுத்து கரீனாவை லாஸ்ட் ஆக்கிடுவோம் நன்றிங்க அடுத்தது இது என்ன M79 இது இருந்தாலும் சுட மாட்டேன் போட்டு நானே செத்து போயிடுவேன் எதுக்கு அதெல்லாம் சரி ஓகே ரைட்டு அடுத்து இதெல்லாம் வந்து மேஜிக் கியூப் இதெல்லாம் வந்து நம்ம கடைசியாக ஓப்பன் பண்ணுவோம் சரியா இதனோட யூஎஸ்பி கிரேட் கன் ஸ்கின்லாம் இருக்குது தரவில்லை MP5 தருவீங்களா பிளாஸ்மா கிளாஸ் ஸ்கின் இருக்குதுன்னா பாருங்களேன் ஆமாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன் அதாவது இந்த இங்கே ஒரு ஃபேமஸ் வந்திருக்கு ஸோ இது வந்து மேக்ஸ் பண்ணலாமே ஏன்னா வந்துட்டு என்கிட்ட இருக்க எல்லாமே மேக்ஸ் டவுட்டு ஈவோ கண்ணு ஸோ இது மட்டும்தான் எடுக்கக்கூட இல்லை இன்னும் ஸோ இது எடுத்து மேக்ஸ் பண்ணலாமா இதை ஒர்த்தானு எனக்கு தெரியலங்க நீங்கள் கேட்டிங்கன்னா வேணா ஐ வில் ட்ரை ஏன்னா அதில் வந்து எதுவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது பழைய டோக்கனை ஸோ பண்ணுனா சொல்லுங்கள் அதையும் பண்ணிடுவோம் என்ன பண்ணுறது பண்ணலாம் சரியா சரி இப்போ நான் எதுக்குள்ளே போகணும் ஓகே இருங்க இருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு என்னோடய வேலெட்டை வந்து நான் ஃப்ரீ பண்ண போகிறேன் ஓகே ரைட்டு இங்கேருந்து இதே பிறகு என்ன ஒரு கிரேட் மிச்சம் இருக்குது ரைட்டு தரல ஏய்ஸ் அதாவது வந்து ஒன்று டிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு கன்ஸ்கி நம்மளுக்கு கிடச்சிச்சு ஐயோ இவ்வளோ ஓப்பன் ஆகி கிடைக்கலையே சேட் லீஃப் ஓகே அடுத்து ஸ்கேர் ஏதோ ஒரு ஸ்கேர் ஸ்கேர் பேர்லாம் தெரில பேர் தெரிலனால எனக்கு தரல ரைட்டு M60 தரமாட்டாங்க ஐனோ இதில் 21 கிரேட் இருக்கு எத்தனையோ ஓப்பன் பண்ண கிரிஃபின் கிரேட் தானே இது என் பேர் வரமாட்டேன் சரி ஓகே 21 இருக்கு அப்படியே ஓப்பன் பண்ணுவோம் கிடைக்குது இல்லைன்றத பார்க்கலாம் ஓகே பெருமையா பேசினாலும் நம்ப மாட்டீங்களே சரி விடுக்கே அப்படிதான் அப்பப்போ சொல்லுவா அதெல்லாம் கண்டுக்காதீங்க இந்த மாதிரி டோக்கன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நம்மளோட புது ஃபேமஸ்க்கு ஸோ வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் இது ஒரு கிரேட் இது ஆல்ரெடி இருக்கா இது வேற 11 கிரேட் இருக்கு இது M79 மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன் M10 இல்லையா தரல பரவாயில்ல நம்மளுக்கு மூணு கன் ஸ்கின்ஸ் வந்து பெர்மனன்ட் கிடைச்சிருக்கு கைஸ் வேற லெவலே ஓகே இன்னும் இது இது ஆல்ரெடி இருக்கு ஸ்கேனர் தாங்க நாங்கள் வாங்கி வச்சுப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதில் வந்து இன்னும் 4 கிரேட் கிடைச்சதா இல்லையா எல்லாம் எப்படி கிடைச்சிருக்காது சரி விடுங்க ஓகே அடுத்தது 15 ஆகே ஸ்பேஸ் 12 4வது கன் ஸ்கின் பர்மனண்ட் கிச்சு வேற லெவலு ஓகே அடுத்தது அவ்வளோதானா சரி ஓகே இதனோட 40 கிரேட் இருக்குது அப்போ இன்னைக்கு இந்த லெஜெண்டரி ஸ்கேர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் என்று நினைக்கிறேன் அதுக்கு மேலே லைக் பண்ணலாம் லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க சரி ஓகே தரானுங்களா இல்லையான்னு பார்ப்போம் 40 கிரேட் இருங்க இது அன்டிக் பண்ணனா வந்துட்டு கிடைக்குன்றது என்னோட மனசாட்சி சொல்லுது இது மனசாட்சியெலாம் எதுவும் இல்லை இப்படிதான் போட்டு போட்டு அமுத்தி கரீனாவை ஹேங் பண்ணி எடுத்து விட்டோம் திஸ் இஸ் நியூ ட்ரிக் ஃபைனலி வி காட் இட் பீஸ் சூப்பர் லெஜெண்டரி ஸ்கின் வந்து இன்றைக்கி ஒன்று கிடச்சிச்சு பீபிள் தி ஓகே ஸோ இதில் வந்து ஸ்பேஷல் மட்டும் இல்லை இன்றைக்கி 5 ஸ்கின் எப்போ இவ்வளோக்கு மணி எத்தனை எல்லோரும் வந்து 3.5 சுற்றுங்க அப்போனா வந்துட்டு உங்களுக்கும் கிடைக்கின்றது ஒரு ஐதீகம் ஓகே இது வந்து ஏஜேஜெஃபி ட்ரிக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னடா தரல சரி விடுங்க இவ்வளோ பர்மனெண்ட் கிடச்சிருக்கு ஏன் இதில் வந்துட்டு நம்மகிட்ட வந்து கார் 98 இல்லை ஓகே ஓப்பன் செஸ்ட் ஆகும் என்னடா ஏதோ பேசுகிறேன் ஓகே ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன் சரி ஓகே ரைட்டு தரல எனக்கு தந்தானுங்க தந்திருக்க மாட்டாங்க தெரியும் நீங்கள் கண்ணாடி போடலன்னா இங்கே வேறு லைட்டிங் கீட்டிங்லாம் வச்சுருக்கேன்னா அப்படியே கண்ணு மொய் மொய் மொயின்னு தெரியுது ஸோ அதனால தான் வேற ஒன்றும் இல்லை ஓகே ஏகே அது ஆல்ரெடி பர்மனெண்ட் கார்டு இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு கிரேட்டா ஐயோ எனக்கு கீழே தள்ளுறீங்க அதிகமான கிரேட்ஸ் எதாவது இருக்கா இது ஆல்ரெடி எல்லாம் ஓண்டு 13 கிரேட் இந்த MP40 எஸ்கேஸ் இல்லை ஓகே சிங்கிள் அக்யூரஸியா ஒன்னாச்சு தாங்கடா பார்க்கலாம் இவனும் தரமாட்டானுங்க தந்தானுங்கன்னா நான் இப்போ வீடியோ என் பண்ணுறேங்க ஓ தரல நல்ல வேலை தரல எனக்கு தெரியும் இதில் 17 இது எல்லாமே இருக்குது சுதிரியும் எல்லாம் ஓண்டு 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 எல்லாம் ஓண்டு இதில் வந்துட்டு இல்லை இதையும் ஓப்பன் பண்ணி விடுவோம்
ஓகே தரல. ஓகே ரைட்டு. ஸோ இங்கே இங்கே இன்னொன்று இருக்கு ஓப்பன். ஐயோ நான் தந்துட்டானுங்கன்னு நினச்சிட்டேன். ஸோ ஓகேங்க, நீங்கள் இன்றைக்கி வந்து லக்கு கொஞ்சம் அடிச்சிருக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆ இது என்கிட்ட இல்லை, பர்மனண்ட் ரெண்டே தான் இருக்குது. தந்தா தாங்க, நான் போங்கடா, நான் போகிறான்ட்டாங்க. சரி ஓகே ரைட்டு. ஸோ இதுக்கு மேலே எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக என்ன மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு தயவுசுன்னு சொல்லிடுங்க. நானும் யோசிச்சு இங்கே தூக்க வர மாட்டேதுங்க. ஏதாவது வீடியோ போடணுண்டா, நான் கலாய்க்கிறாங்களா நம்ம பசங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடணும்னு தோணுது. கண்டென்ட்டு வரமாட்டேங்குது, ஐடியா வரமாட்டேங்குது. உங்களுக்கு என்ன வேணும், எந்த மாதிரி கண்டென்ட் வேணும், அதாவது 1v1 போடணுமா இருந்தால் நம்ம யூடியூபர்ஸ் கூட, அப்படி இல்லைன்னா வந்துட்டு 4v4 லைவில் விளாடணுமா, அப்படி இல்லைன்னா நம்ம ஈவெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பழைய ஜெஃபியாக மாறணுமா, அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஆஃப்லைன் பிராங்க், அந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதாவது ஏஜே ஜெஃபியாக நான் என்ன உங்களுக்கு அப்லோட் பண்ணால் பிடிக்கின்றதை மட்டும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. எனக்கு வந்து மறந்து போச்சுங்க, அதனால் வந்துட்டு உங்களோட சஜஷன் படியே நம்ம இனிமேல் வந்து ரன் பண்ணலாம். எனக்கு கொஞ்ச நாள் லீவ் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் பழையபடி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ போடுறேன். புல்லட் பாய் டூ சும்மா இருக்கேன். சரி இது வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. நம்ம கூடி சீக்கிரத்தில் 600K ரீச் ஆகலாம். என்னோட ஏம் வந்து 1 மில்லியன். ஸோ ஏஜே ஃபேமிலி 1 மில்லியன், ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியை வந்து ரீச் பண்ணுறேன், ஐ மீன் பெரிய சக்ஸஸை ரீச் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களோட ஸ்டேட்டஸில் ஸ்டோரியில் இது போட்டு கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி விடுங்க. ஸோ யோப் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ அட்ரஸ் இன்ஸ்டன்ட் இன்ஃபார்ம் முடியும் ஸ்டார்ட் ஆகும். வெயிட்டிங் கேர் ஈஸ் லவ் யூ ஆல்.